பொள்ளாச்சி அருகே உள்ள கிராமங்களில் வழிப்பறியில் ஈடுபட்ட 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் 14 வயது சிறுவனும் அடங்குவார். தென்குமாரபாளையம், சிஞ்சுவாடி மற்றும் நம்பியமுத்தூர் ஆகிய பகுதிகளில் இருசக்கர வாகனங்களில் சென்றவர்களை மர்ம நபர்கள் பட்டாக்கத்தியை காட்டி மிரட்டி அவர்களிடமிருந்த செல்போன் மற்றும் பணத்தை பறித்து வந்துள்ளனர். பாதிக்கப்பட்டவர்களான திருமலை சாமி, மணிகண்டன் மற்றும் மனோகரன் ஆகியோர் கோமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதனையடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் குற்றவாளிகளை தேடி வந்தனர். சந்தேகத்தின் பேரில் சபரிராஜன், நல்லுக்குமார், சுபாஷ் மற்றும் 14 வயது சிறுவன் ஆகிய 4 பேரை போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் 4 பேரும் ராம்நாடு மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் எனவும், இவர்கள் மீது கொலை முயற்சி, வாகன திருட்டு, செயின் மற்றும் பணம் பறிப்பு, அடிதடி மற்றும் கஞ்சா விற்பனை போன்ற பல்வேறு வழக்குகள் உள்ளதாகவும் தெரியவந்தது. கைது செய்யப்பட்ட 4 பேரும் பட்டாக்கத்தியை காட்டி வழிப்பறியில் ஈடுபட்டதை ஒப்புக்கொண்டனர். அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டனர். 2 மணி நேரத்திற்குள் குற்றவாளிகளை கைது செய்த தனிப்பிரிவு காவலர்களை கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் பாராட்டி சான்றிதழ்கள் வழங்கினார்.